السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இவ்விழாவின் தகுதிமிக்க தலைவர் கண்ணியத்திற்குரிய மௌலானா அவர்களே, மீலாதி பேரவையின் போற்றுதலுக்குரிய தலைவர் அஷ்ஷேக் இர்ஃபான் அகமது மௌலானா அவர்களே, எனக்கு முன்பு அற்புதமான உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, சிறப்புமிக்க இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய அன்பர்களே, தாய்மார்களே, வானொலி மூலம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு இதயங்களே, புனிதமான நிகழ்வில் பங்கெடுக்கிற வாய்ப்பை வழங்கி நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். கல்முனையில் ஊரே சேர்ந்து உற்சாகத்தோடு இந்த மீலாது பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கின்ற போது உள்ளமெல்லாம் ஆனந்தம் அடைகிறது. மிகப்பெரிய ஒரு எழுச்சி சுன்ன ஜமாத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. ஏன்னா இடையில மீலாது வேணா, மூலிது வேணா என்றெல்லாம் ஒரு கூட்டம் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஆனா தோல்வியை தான் கண்டாங்க, வெற்றிவாக சூடல. முடியாது, ஏன்னா இப்படிப்பட்ட கூட்டம் சுன்ன ஜமாத்துக்கு எதிராக நிக்கல, படைத்த இறைவனுக்கே எதிராக நிற்கிறார்கள். இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யுரீதுன லியுத்ஃபிஊன நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். சில பேர் கிளம்புவாங்க, அல்லாஹுனுடைய பேரொளியை வாயால ஊதி அணைச்சிடலாம் நினைப்பாங்க. முடியாது. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, இறைவன் அந்த பேரொளியை இன்னும் இன்னும் கூட்டிக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏன்னா காலமெல்லாம் இந்த வஹாபி கூட்டம் வரும்ல, நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மௌலிது வேணாம், மீலாது வேணாம் அப்படிலாம் சொல்லி இதை எடுத்துலாம் நினைப்பாங்க, ஆனா முடியாதுங்கிற அல்லாஹு தாலா. அப்படியானால் இந்த வஹாபிகள் யாருக்கு எதிராக நிற்கிறார்கள்? சுன்ன ஜமாத்துக்கு எதிராக நிற்கிறாங்க, படைத்த ரப்புக்கு எதிராக நிற்கிறாங்க இவங்க. ஏன்னா மீலாது வேணாம், அது வேணாம், இது வேணாம், ரொம்ப வசதியா போச்சுல, காசு மிச்சம்ல, நல்ல வழியில செலவு செய்யறதுதானே யோசிக்கிறாங்க. ஆனா தேவையில்லாதெல்லாம் செலவழிப்பாங்க வஹாபி கூட்டம். ஆனா சுன்ன ஜமாத்தினர்கள் எது தேவையோ அதற்காக செலவழிப்பார்கள். இந்த வஹாபி கூட்டம் நல்ல விஷயத்துல செய்யறதே கிடையாது. ஏன்னா கஞ்சர்கள், கஞ்சர்கள் பல வகை இருக்கிறாங்க. சில பேர் இருப்பாங்க, நல்லா வணங்குவாங்க, தொழுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஒரு ஏழைக்கு அஞ்சு காசு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. இப்படித்தான் ஒரு ஆள் இருந்தாரு, பாங்க சத்தம் கேட்ட உடனே பள்ளியா செலவு போனாரு, தொழுவிலாண்டு வீட்டில இருந்து புறப்பட்டு போறாரு. பள்ளி கிட்ட போன ஒன்னதான் யான் வருது, வீட்டுல லைட் எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு, அதை அணைக்காம வந்துட்டோம், நம்ம தொழுதுட்டு போற வரைக்கும் மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லி திரும்பி வர்றாரு வீட்டுக்கு. கதவை தட்டுறாரு, அந்த அம்மா கதவை திறக்க போனிச்சு. இவர் சொன்னாரு, கதவை திறந்துடாத, அடிக்கடி திறந்தா தாழ்பா தேஞ்சு போவோம் அப்படின்றாரு. அதனால உள்ளுக்கு லைட் எரிஞ்சுகிட்டு இருக்கு, நீனே போய் ஆஃப் பண்ணிருந்தாரு. இந்த அம்மா கேட்டுச்சு, ஏங்க அடிக்கடி கதவை திறந்தா தாப்பா தெரிஞ்சு போயிருங்கறத ஊழ அக்கறையா இருக்கீங்களே, பள்ளிக்கு போயிட்டு திரும்பி வந்தீங்களே வீட்டுக்கு, நடந்துதானே வந்தீங்க, செருப்பு தேஞ்சு போயிருக்குமா இல்லையா அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. அப்ப இவரு சொல்றாரு, அவ்வளவு விவரம் இல்லாத ஆளா நானு, இதெல்லாம் தெரிஞ்சுதான் செருப்ப கக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்னா இருந்தாலும். இப்படி கஞ்சர்கள் பல வகை இருக்கிறாங்க. இன்னைக்கு சமுதாயத்தையே கூறுபோடு நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். யாரு? அவதான் வஹாபிகள். என்னங்க மதுஹபு? ஷாஃபிங்கிறீங்க, ஹனபிங்கிறீங்க. ஷாஃபில கூடும், ஹனபில கூடாது. இஸ்லாம் ஒண்ணுதானே, மார்க்கம் ஒன்னுதானே, அல்லாவோட ரசூல் ஒண்ணுதானே, அல்லாஹ் ஒண்ணுதானே அப்படிலாம் கேட்டு சில அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றி விட்டார்கள். இதையும் சில இளைஞர்கள் நம்பி, ஆமா மார்க்கம் ஒண்ணுதானே, ஏன் ஷாஃபிங்கணும், ஏன் ஹனபிங்கணும் அப்படி நினைச்சுதான் அவங்க பக்கம் போனாங்க விவரம் தெரியாம. ஆனா இன்னைக்கு உண்மையை புரிஞ்சு வந்துகிட்டே இருக்கான்னு வச்சுக்கிறேங்க. இப்படி கூப்பிட்டாங்கல்ல வஹாபிகள், இன்னைக்கு எத்தனை கூட்டமாக சிதறுண்டு கிடக்கிறாங்க தெரியுமா? அவிழ்க்கப்பட்ட நெல்லிக்காய் மூட்டைகளாக சிதறி போய் கிடக்கிறார். ஒன்னு ரெண்டாணிச்சு, ரெண்டு மூணாணிச்சு, மூணு நாலாணிச்சு, நாலு அஞ்சாணிச்சு, இன்னைக்கு நம்மளால எண்ண முடியல. எத்தனை நாள் இருக்கா நம்மளால எண்ணவே முடியல, அப்படி ஆகி போச்சு. இதுல வேற பெரிய கூத்து என்ன தெரியுமில்ல? என்னங்க ஷாபிக்கு ஹனபிக்கு இப்படி ஒரு சட்டம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, கடந்த ஹஜ்ஜு பெருநாள் இப்ப போனச்சுல, ஹஜ்ஜு பெருநாள்
அதுல வந்து நம்ம எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் கொண்டாடணும், இலங்கையில வெள்ளிக்கிழமை தான் கொண்டாடணும், தமிழ்நாட்டிலும் அப்படிதான். சாபியாக்கள் இருக்கிறார்கள், ஹனபியாக்கள் இருக்கிறார்கள், எல்லாம் வெள்ளிக்கிழமை அன்றுதான் ஹஜ் பர்னா கொண்டாடணும். ஆனா எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் சொல்லி இந்த இளைஞர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்கல்ல வஹாபி கூட்டம், இவங்க எத்தனை நாள் தெரியுமா கொண்டாடுனாங்க? உதாரணத்துக்கு காயல்பட்டினம், காயல்பட்டினத்தை சார்ந்த ஆலிபரந்தர்கள் இங்க அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஊர்ல இந்த வஹாபிகள் 3 நாட்கள் பெருநாள் கொண்டாடினார்கள். அந்த வஹாபிகள்ல ஒரு கூட்டம் புதன்கிழமை பெருநாள் தொழுகை தொழுதுனுச்சு, இன்னொரு கூட்டம் வியாழக்கிழமை, இன்னொரு கூட்டம் வெள்ளிக்கிழமை, 3 நாள் பெருநாள் தொழுகை நடத்தினாங்க. இதுல இன்னொரு கூத்து நடந்து போச்சு. அந்த ஊர்ல இந்த டிவி வச்சிருக்காங்க, கேபிள் டிவி, லோக்கலுக்கு வஹாபிகளுக்குன்னு ஒரு டிவி இருக்கு, அதுல காமிக்கிறாங்க தொழுகை நடந்ததை எல்லாம், 3 நாள் நடந்தே காமிக்கிறாங்க. இதுல வேடிக்கை என்னன்னு சொன்னா, வஹாபிகள் ஒரு ஆள் புதன்கிழமையும் தொழுது இருக்கிறாரு, வெள்ளிக்கிழமை வந்து தொழுது இருக்கிறாரு. இப்படி எல்லாம இருக்கிறது, இப்படி எல்லாம் கேலி கூத்தாக்கி விட்டார்கள் இந்த மார்க்கத்தை. இப்போ ஒரு மாற்று மத சகோதரர்கிட்ட, ஐயா எங்களுக்கு பெருநாள் வருது, அதனால பழம் காயெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டா, அந்த சகோதரர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, இந்தாங்க வெறுமனே பெருநாள் சொல்லாதீங்க, எந்த நாள் பெருநாள் சொல்லுங்க, புதன்கிழமை பெருநாளா, வியாழக்கிழமை பெருநாளா, வெள்ளிக்கிழமை பெருநாளா அப்படின்னு மாற்று மத சகோதரர் கேட்கிற அளவிற்கு ஒரு அவமானத்தை இந்த வஹாபி கூட்டம் உருவாக்கி விட்டது. நம்மளாம் எவ்வளவு ஒற்றுமையாக இன்னைக்கு இருக்கிறோமே பாருங்களேன். எதிர சமுதாயத்தை மட்டும் கூறு போடல, தௌஹீதுல போய் கூறு போட்டாங்க இவங்க. தௌஹீது உலகத்துக்கே ஒண்ணுதானங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தௌஹீது ஒண்ணுதானே. இவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும், எல்லாத்துக்கும் உள்ள தௌஹீது உண்டாக்கிட்டாங்க. அங்க இந்தியாவுல தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு, அங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து அப்படி ஒண்ணு, கேரளாங்கிற ஒரு ஸ்டேட்டு, கேரளா தௌஹீத் ஜமாத்து, அப்புறம் வந்து கர்நாடகா அது ஒரு ஸ்டேட்டு, கர்நாடகா தௌஹீத் ஜமாத்து, ஒவ்வொரு தௌஹீத் ஜமாத்துக்கும் ஒரு தலைவர். இங்க பார்த்தா இலங்கை தௌஹீத் ஜமாத்து, இங்க வேற, என்ன நாட்டுக்கு நாடா தௌஹீது? அப்பதான் நம்ம யோசிச்சு பார்த்தோம், என்ன எல்லா மாநிலத்துக்கும் வச்சுட்டாங்க. விட்டது என்ன தெரியுமில, சில ஊர்களை விட்டு விட்டாங்க, ஊரு வந்து போச்சு. தமிழ்நாட்டில் புளியங்குடின் ஒரு ஊரு, இவங்கள ஒரு குரூப் பிரிஞ்சு போச்சு. அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, புளியங்குடி தௌஹீத் ஜமாத் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. சின்ன ஊரு, வில்லேஜ். கடைசியில பாக்கி என்ன, ரோடு தான் பாக்கி, காந்தி ரோடு, நேரு ரோடு, தௌஹீத் ஜமாத் அந்த ரோட்டுக்கு தான் பேர் வைக்கலாம்னு வச்சுக்கிறோங்க. இப்படியே நம்ம யோசிச்சு பார்த்தா, என்ன இவங்க ஊருக்கு வச்சாங்க, ஸ்டேட்டுக்கு வச்சாங்க, நாட்டுக்கு வச்சுட்டாங்களே, அகில உலகத்திற்கு ஒரு தௌஹீத் ஜமாத்தா இவங்க அமைச்சு ஒரு ஆளை யாரும் தலைவர் ஆக்கலையே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, பின்புதான் நமக்கு தெரியுது, ஏற்கனவே இவருடைய தௌஹீத் ஜமாத்து, நம்ம தௌஹீத் அல்ல, அவருடைய தௌஹீத் ஜமாத்து ஒரு அகில உலக தலைவர் இருக்கிறான், அவன் தான் இபிலீஸ். ஏன்னா அவன் எவ்வளவு தௌஹீத் கட்டுக்காரனா தெரியுமில, இறைவன் சொன்னா, இறைவனே சஜிதாவா அது உனக்கு மட்டும்தான் செய்வேன், உன்னை தவிர வேற யாருக்கும் செய்ய மாட்டானே அப்படின்னா, அல்லாஹு தஆலா சொன்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்ஜா செய்து மாட்டான்ட்டாங்க. ஆஹ், என்ன தௌஹீதுல இருந்தாவன், அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டான், இந்த தௌஹீத் எனக்கு வேணான்ட்டான் அல்லாஹு தஆலா. இந்த இபிலீஸ் காட்டிய தௌஹீதில் தான் இன்னைக்கு வஹாபி கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனா மலக்குமார்கள்லாம் தௌஹீதில் இருந்தாங்க, இறைவனை வணங்கினார்கள், இறை நேசர்களை மதித்தார்கள். அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மதித்தாங்க. அந்த பாதையில தான் இன்னைக்கு சுன்னத் ஜமாத்து போறோம், அல்லாஹ்வை வணங்குவோம், இறை நேசர்களை மதிப்போம். இது மலக்குமாருடைய பாதை, நமக்கு தான் வெற்றி இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலும் பிளவை ஏற்படுத்துறாங்க. இப்ப பாருங்க, அழகான ஒரு விழா மேடை அற்புதமாக இருக்கிறது, ஏன் இது போன்ற ஒரு அலங்காரத்தை நம்ம ஏன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம்? சுன்னத் ஜமாத்தினர்கள் எது செய்தாலும் ஆதாரத்தோட தான் செய்வோம், அது சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் பி ஃபலிலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அருள் வந்திருக்கிறது, அவனுடைய அருள் கொடையும் வந்திருக்கிறது, ஃபபிதாலிக ஃபலியஃபரஹு, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த ரஹ்மத்தை எண்ணி பார்த்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரஹ்மத் வந்திருக்குது, அதை நினைச்சு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும் என்று இந்த வசனம் சொல்லுது. அந்த ரஹ்மத் எதுங்க என்று தேடி பார்த்தா, இன்னொரு வசனம் நமக்கு இதுக்கு விடை தருது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அகிலத்திற்கெல்லாம் அருள்குடையாக உங்களை நான் அனுப்பி வச்சோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இந்த வசனம் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தாக வந்தாங்க, அதை எண்ணி பார்த்து மகிழ்ச்சி வெளிப்படுத்த வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. எப்படிங்க மகிழ்ச்சி வெளிப்படுத்துறது? இது போன்ற செயல்பாட்டினால்தான் நம்முடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்துறோம், அல்லாஹ் சொன்னதால் தான் இதையெல்லாம் செய்யறோம். இந்த மேடையினுடைய அலங்காரம், அதே போல கொடிகளினுடைய தோரணங்கள், மின் விளக்குகளுடைய
அலங்காரம் இதுவெல்லாம் நம்முடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. அல்லாஹ் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த சொல்றான். இல்ல இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா எப்பவும் போல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கிறோங்க, நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோங்கிறதுக்கு அப்ப என்ன அடையாளம்? ஒரு வீட்டுல நிக்காக நடக்குன்னு சொன்னா திருமணம் நடக்குது, அந்த வீட்டை அலங்கரிக்கிறாங்கல்ல, காரணம் என்ன? அந்த வீடு மகிழ்ச்சிக்குரிய வீடு அப்படின்னா அதுக்கு அர்த்தம். அதனாலதான் இது போன்ற காரியங்களை நம்ம செய்யறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் ரஹமத்தா தான் இருக்கிறாங்க. சில பேர் பயன்படுத்துறாங்க, சில பேர் பயன்படுத்தாம போயிட்டாங்க. இன்றைக்கு அகிலத்திற்கெல்லாம் அறுப்படைந்து வரும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தா இருக்கிறாங்க, அபூ ஜஹலுக்கு ரஹமத்து தான். ஆனா அபூ ஜஹல் பயன்படுத்தாம போயிட்டான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பயன்படுத்தினாங்க. மழை பெய்யுது, அம்மாக்காரவங்க தன்னுடைய ரெண்டு மகள்கள் கூப்பிட்டு சொன்னாங்க, மழை பெய்யுது, வாசல பாத்திரத்தை எடுத்து வை தண்ணி பிடிக்கண்டு. அக்காவும் தங்கச்சியும் போய் பாத்திரத்தை வச்சிட்டு வந்தாங்க. மழை பெய்ஞ்சு முடிஞ்சிச்சு. வெளியே போய் பார்த்தா அக்கா வச்ச பாத்திரத்துல தண்ணீர் நிரம்பி வழியுது, தங்கச்சி வச்சாங்கல்ல பாத்திரம் அதுல ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. என்னன்னு கேட்டா அக்கா வந்து பாத்திரத்தை நிமித்து வச்சாங்க, தண்ணீர் எல்லாம் அதுல விழுந்துச்சு நிரம்பி இருக்குது, தங்கச்சி பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டு வந்தாக, அதனால ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. ஏன்னா அந்த பாத்திரத்தை கழுவி காய வைக்கிறது உள்ளுக்கு கவுத்தி தான் வைப்பாங்க. இந்த தங்கச்சி கவுத்துற பாத்திரத்தை அப்படியே தூக்கி அப்படியே வச்சுட்டு வந்து பிடிச்சு, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. மழை எல்லாருக்கும் தான் பெஞ்சிச்சு. மழை சொல்லல நான் அக்காவுக்கு மட்டும்தான் பெய்வேன், தங்கச்சிக்கெல்லாம் பெய்ய மாட்டேன் அப்படின்னு மழை சொல்ல கிடையாது. மழை எல்லாருக்கும் பெஞ்சிச்சு, அக்கா பயன்படுத்திக்கிட்டாங்க, தங்கச்சி பயன்படுத்தாம போயிட்டாங்க. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் ரஹமத்தாக இருக்கிறார்கள். சுன்ன ஜமாத்தினர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், வஹாபிகள் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த வஹாபிகளுக்கு இந்த உண்மையை சொல்லும் பொழுது இதுதான் சத்தியம் தெரிஞ்சு அதை ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் நல்லது, அடம் பிடிக்க கூடாது. இல்லையே இவ்வளவு நாளா இப்படி இருந்துட்டோமே எப்படி திடீர்னு மாறுறது, இதெல்லாம் யோசிக்க கூடாது. ஏன்னா இந்த முல்லா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் வந்து விவகாரமான ஆளுதான். அவர்கிட்ட ஒரு ஆள் போனாரு, ஏங்க ஒரு கொஞ்சம் கயிறு தாங்க, கொடி கட்டி துணிமணி எல்லாம் காய போடணும் அப்படின்னு கேட்டாரு. முல்லா சொன்னாரு, இல்ல தரமாட்டான் அப்படின்றாரு. ஏங்க சும்மா தானங்க வச்சிருக்கீங்க தாங்கலங்க அப்படின்றாரு. இல்ல நான் கொடி கட்டி நெல்லக்காய போட போறேன் அப்படின்றாரு. இவரு கேட்டாரு, அது என்னங்க கயிறுல கொடி கட்டி எப்படிங்க நெல்லக்காய போட முடியும்? முல்லா சொன்னாரு, இந்த பாருப்பா அடுத்த ஆளுக்கு கொடுக்கறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கிற, அந்த கொடியில நெல்லையும் காய போடலாம் எல்லையும் காய போடலாம் போயிட்டு அப்படின்றாரு. ஏன்னா இவர் குடுக்கறதுல முடிவுல இருக்கிறார்ல. அந்த மாதிரி சத்தியத்தை சொன்னா கேட்கறது இல்லன்னு சில பேர் முடிவுல இருக்கிறாங்க, அப்படி இருக்க கூடாது. ஏன்னா மறுமையை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். நம்ம எல்லாம் இந்த உலகத்துல பிறந்தது இந்த மண்ணுக்காக அல்ல, மறுமைக்காக பிறந்தோம். நம்முடைய இலக்கு மறுமையின் வெற்றி. அந்த மறுமையின் வெற்றிக்கு எது தேவையோ அதை நம்ம கட்டாயம் செஞ்சு ஆகணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் மௌலிது ஓதுறோம் வீடுகள்ல. சில பேர் சொல்லுவாங்க, இன்னங்க இந்த மௌலிதெல்லாம் புதுசாக உருவாக்கினதுதான், 300 வருஷத்துக்கு முன்னால உள்ளதுதான் அப்படிங்கிற பொய்யை உங்கள்கிட்ட அவிழ்த்து விடுவாங்க, நம்பாதீங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே மௌலிது இருந்தது. சஹாபா பெருமக்கள்லாம் மௌலிது ஓதி இருக்கிறாங்க. பாருங்க அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதின மௌலிது புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க ஓதின மௌலிது என்ன தெரியுமா? وفينا رسول الله يتلو كتابه إذا انشق معروف من الفجر ساطع أرانا الهدى بعد العمى فقلوبنا به موقنات أن ما قال واقع يبيت يجافي جنبه عن فراشه إذا استثقلت بالمشركين المضاجع. இது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இந்த மௌலித ஓதுறாங்க. இந்த மௌலிதனுடைய கவி எல்லாம் எங்க இருக்குது? புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதான் புகாரியை படிக்கணும். தேவையில்லாம நோட்டீஸ் போடுறது, அவங்கள தாக்கி எழுதுறது, இதுலயே பொன்னான நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்காம இந்த குர்ஆனை படிக்கட்டும், புகாரிய படிக்கட்டும், அப்ப இதுவெல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மௌலித இருந்திருக்குது அப்படின்னு அப்ப புரிஞ்சிருக்கும். அதே போல ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதன மௌலிது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் நான் படிச்சிடறேன். இப்ப ஏற்கனவே படிச்சதுக்கு அர்த்தத்தை சொல்லிடுறேன். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு படிச்சாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, எங்களில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, வைகரை பொழுது விடுகின்ற நேரத்திலே இறைவனுடைய வேதத்தை அவங்க ஓதுறாங்க, நாங்கள்லாம் வழிகேட்டில இருந்தோம், எங்களுக்கு நேர்வழியை காட்டினாங்க. அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்லிவிட்டால் அது நடக்கும் என்று எங்களுடைய உள்ளங்கள் உறுதியாக நம்புகின்றன. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் கண்விழித்து வணங்குகிறார்கள்,
அந்த நேரத்தில் தான் இந்த பாலா போன முஷரிக்குங்கெல்லாம் தங்களுடைய படுக்கையில ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு சொல்றாங்க. ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதுன மௌலித் என்ன தெரியுமா, ஹஜவ்த முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு வஇந்தல்லாஹி ஃபீ தாக்கல் ஜஸாஉ ஹஜவ்த முஹம்மதன் பர்ரன் ஹனீஃபா ரசூலல்லாஹி ஷீமத்துஹுல் வஃபாஉ. இன்னும் தொடருது தொடருது, நான் உங்களுக்கு இது பண்றேன், நீங்க எல்லாம் முஸ்லீம் கிதாப் வேண்டாம் எடுத்து பாருங்க, நிறைய இருக்கு, அப்படியே வரிசையா இருக்குது. நேரம் கருதி நான் இது ரெண்டோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த முஷ்ரிக்கீன்களை பார்த்து இன்னைக்கு எப்படி நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நம்ம புகழ்றது பிடிக்கல சில பேருக்கு, அந்த மாதிரி தான் அன்னைக்கு நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சஹாபா பெருமக்கள் புகழ்ந்த போது சிலருக்கு பிடிக்காமல் இருந்தது. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வசைப்பாடி பாடினாங்க. ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேவலமா பேசுறீங்களே, அவர்களுக்கு பதில் கொடுத்து நான் பாடுவேன் அப்படி சொல்லிட்டு வஇந்தல்லாஹி ஃபீ தாக்கல் ஜஸாஉ, நபியல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நான் புகழ்ந்து பாடுறேன்ல அதற்கு இறைவனிடத்தில் எனக்கு நற்கூலி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. இன்னைக்கு இது போன்ற விழாவையெல்லாம் நம்ம நடத்துறோம், வீட்டுல மோலிது ஓதுறோம் சொன்னா அதுவெல்லாம் இபாதத், நமக்கு நன்மை தருகிற காரியம் என்று இந்த முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நினைவிலே வையுங்கள். அதனால நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இப்படி புகழ்றோமே, மௌலிது ஓதுறோமே, மீலாது கொண்டாடுறோமே, இதுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை வைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நல்ல கேள்வி, சில பேர் கேள்வி வைப்பாங்க, சம்பந்தம் இல்லாத கேள்வி எல்லாம் வைப்பாங்க, நம்ம ஒண்ணு சொன்னாக்கா அவங்க ஒண்ணு வழங்குவாங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மார்க்கத்தை அப்படியே நாம் புரிய வேண்டும். சில பேர் விவகாரம் மன்றம்டே செய்யறது, கடைசியில மாட்டிக்கிறது. ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில பாடம் நடத்துறாரு, அப்ப சொன்னாரு இறைவன் என்பதெல்லாம் கிடையாது அப்படின்றாரு. அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு, எதை நம்ம கண்ணால பாக்குறோமோ அதைத்தான் நம்ம நம்பணும், அதுதான் இருக்குன்னு நம்ம நம்பணும். இறைவனை நீங்க எல்லாம் கண்ணால பாக்குறீங்களா மாணவர்கிட்ட கேட்டாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொன்னாங்க இல்ல அப்படின்ட்டு. அப்ப இதுல என்ன புரியுது, இறைவன் இல்லன்னு புரியுது அப்படின்றாரு. அந்த மாணவன் ஒரு மாணவன் அப்படியே எந்திரிச்சுங்க வந்தான், அவன் சக மாணவர்கள் பார்த்து கேட்டான், நண்பர்களே எதை கண்ணால பார்த்தாதான் நம்பனு சொல்லிவிட்டாரு, இப்ப நீங்க எல்லாம் ஆசிரியருடைய மூளைய பாக்குறீங்களா உங்க கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு அவன் கேட்டான். இல்ல எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இதுல என்ன புரியுது, ஆசிரியருக்கு மூளை இல்ல புரியுதா அப்படின்னு சொன்னான். சில பேர் ரொம்ப விளக்கம் கொடுக்கணும் நினைக்கிறது, கடைசியில மாட்டிக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக இதுல என்ன பிரயோஜனம், இதுல நன்மை அப்படி சில பேர் கேட்பாங்க. நன்மை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து, ஹஸ்ஸானே நீங்கள் என்னை புகழ்ந்து படிக்கும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பான், உதவி செய்வான். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நம்ம வீட்டுல மௌலித ஓதுறோம்னு வச்சுக்கிறோங்க, மலக்குமார்களுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும், மலக்குமார்களுடைய அரவணைப்பு நமக்கு கிடைக்கும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழை பேசுறதுக்கு ஏன் இது போன்ற மேடையெல்லாம் அமைச்சோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் செஞ்சு காமிச்சதுதான். மஸ்ஜிதிலேயே ஒரு மிம்பர் படி அமைச்சு கொடுக்கறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஏறி நின்று படிங்கிறாங்க. திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். வேறு யாருக்காவது இப்படி ஒரு மேடை அமைச்சு கொடுத்தாங்களா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கிடையாது. மௌலிதை ஓதக்கூடியவர்களுக்கு தான் மேடையை கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானா இது எவ்வளவு பெரிய முக்கியமா, பின்பு சாப்பிட கொடுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த மதீனாவுல ஒரு வழக்கம் இருந்துச்சு. அந்த மதீனாவுல எல்லாம் ஒரே பேரிச்ச மரங்கள் தானே அதிகம். பேரிச்ச மரம் முதன் முதலாக காய்ச்சிச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அந்த கனியை எடுத்துக்கிட்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கொடுத்து, யார சொல்லலா எங்க வீட்டு மரத்துல எங்க தோட்டத்து மரத்துல முதன் முதலா காய்ச்சது இது, பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்க, அதை ஃபர்ஸ்ட் அங்கதான் கொடுப்பாங்க சபையில. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழத்தை வாங்குவாங்க, துவா ஓதுவாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தைய சின்ன பிள்ளைய அழைச்சி இந்த ஆண்டு கொடுப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ், அவர்கள் செயல்படுத்திய இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்ணுகிற பழத்திலே துவா ஓதி கொடுத்திருக்கிறார்கள். அதனாலதான் இன்றைக்கு கூட பல வர்க்கங்களை வைத்து துவா ஓதி நாம் சாப்பிடுகிறோம், அதிலே பரக்கத் இருக்கிறது என்பதாலே. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை செய்தால் அதிலே ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாத ஒரு எழுத்து செய்ய மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு சில பேர் பாருங்க, அதுக்கு மூணாம் ஃபாத்தியா
இல்ல ஏழாம் ஃபாத்தியா இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தன்னைக்கு ஆடு அறுத்து மட்டும் சாப்பிடுறாங்களாம். நான் கேள்விப்பட்டேன், ஆடு அறுத்து சாப்பிட்டுறாங்களாம், ஏழு அன்னைக்கு மாடு அறுத்து சாப்பிட்டுறாங்களாம், ஆனா ஹத்தம் பாத்தியா மட்டும் ஓதுறது. அது என்னது? யாரோ ஒரு ஆள் சொன்னாராம், சுறா கருவாடு மக்ருஹு, சாத்துல கொஞ்சம் தாங்க அப்படின்னாராம். அந்த கதையாவில் இருக்குது. ஒரு ஆன்சா கூட பயன் பண்ணாராம், அது கூடாது அது கூடாதுன்னு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுல அந்த அம்மா எதையுமே சமைச்சு வைக்கல. இவர் கேட்டாரு, ஏன் சமைக்கல? அந்த அம்மா சொன்னா, நீங்க தான் கூடாதுன்றீங்கல்ல, அதனாலதான் சமைச்சு வைக்கல. இவர் சொன்னாராம், ஊருக்கு தானடி சொன்னேன், உனக்கல்லடி கண்ணே அப்படின்னாரு அந்த ஆளு. அந்த மாதிரி இவங்க ஒன்னு விளங்குறதோ அடுத்து ஒன்னு சொல்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் தான் சுன்ன ஜமாத்தினர்கள் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த செயலா இருந்தாலும் சரிதான் அப்படிங்கறதையும் நான் நினைவிலே வைக்க வேண்டும். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்கள். இன்னைக்கு நம்ம இங்க பேசுறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செவிகளுக்கு அது விழுந்து கொண்டே இருக்கிறது. நம்ம இங்க ஒரு விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வைக்கு இது பட்டுக்கொண்டே இருக்கிறது. நம்ம நினைக்க கூடாது மதீனாவுலே இருக்கிறாங்க, இது எப்படி தெரியும் நினைக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. அவர்களுக்கு இரண்டு கண்கள், நமக்கும் இரண்டு கண்கள், ஆனால் கண்களில் வித்தியாசம் இருக்குது. நம்முடைய பார்வையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு போகும், அதுக்கு அடுத்து என்ன இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை அந்த எல்லையையும் கடந்து செல்லும். அதனாலதான் மூத்தாங்கிற இடத்துல யுத்தம் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே அமர்ந்து கொண்டு அந்த யுத்தத்தினுடைய நிலைகளை விவரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் மூத்தா போறாங்க, எந்த தளபதி மூத்தா போறாங்க, ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு, அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூத்தாங்கிறது சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மதீனாவில் இருக்கிறாங்க. ஆனா சிரியா நாட்டிலே நடைபெறுகிற, சிரியா நாட்டிலே உள்ள மூத்தாங்கிற இடத்திலே நடைபெறுகிற அந்த யுத்தத்தை பற்றி மதீனாவில் இருந்து கொண்டே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்து காட்டுகிறார்கள் என்றால், அங்கு நடைபெறுகிற நிகழ்வை இங்கிருந்து கொண்டே பார்க்கிறார்கள். அவர்களுடைய பார்வை பன்னூற்று கணக்கான மைல்களுக்கு அப்பாலே செல்கிறது அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்ல, நமக்கெல்லாம் முன்னால இருந்தா தெரியும் பார்ப்போம், பின்னால இருந்தா தெரியாது. நம்ம பாக்குறதா இருந்தா திரும்பணும், திரும்பினாதான் பாக்கணும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி கிடையாது. பின்னால திரும்பாமலேயே பின்னால யார் இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லி காட்டிடுவாங்க. தொழுகையில சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அருமை தோழர்களே, நீங்க ருக்குவா சரியா செய்யுங்க, ஏனென்றால் உங்களை நீங்க முன்னால இருக்கும்போது உங்களை நான் எப்படி பாக்கிறேன், அது போன்றுதான் எனக்கு பின்னால நீங்க இருந்தாலும் உங்களை நான் பார்ப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ முன்னால் பின்னால் வித்தியாசம் நமக்கு தான், நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வித்தியாசம் கிடையாது. முன்னால பாக்குற மாதிரி தான் பின்னால பார்ப்பாங்க. அல்லாஹ் மீது சத்தியமிட்டே சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை வேறு, நமது பார்வை வேறுங்கிறத வித்தியாசம் வழங்கிட்டோமா இல்லையா? இன்னொன்னு பாருங்க, நமக்கெல்லாம் ஒரு ஆள் மனசுல என்ன நினைக்கிறாரு புரியுமா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு புரியும், ஒரு ஆள் மனசு என்ன நினைக்கிறாரு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலதான் சொன்னாங்க, லா யஃபா அலை ருகூஉக்கும் வலா குஸூஉக்கும், நீங்க தொழும் போது எப்படி ருக்கு செய்றீங்க நான் சரியாக பாத்துருவேன், எனக்கு தெளிவா தெரியும். நீங்க தொழும் போது உங்களுடைய பயபக்தி எப்படி இருக்கிறது அதுவும் எனக்கு தெளிவா தெரியும். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப யோசிச்சு பாருங்க, பின்னால ஒருவர் ருக்கு செய்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அது எனக்கு தெளிவா தெரியுதுங்கிறாங்க. சரி, இது கூட பரவாயில்லை, ஏன்னா ருக்குங்கிறது குனியறது நிமிர்றது அது கூட பரவாயில்லை. அடுத்து சொன்னதை பாத்தீங்களா, உங்களுடைய பயபக்தி எப்படி இருக்கிறது என்பது கூட எனக்கு தெரியுங்கிறாங்க. பயபக்திங்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்டது. தொழுகையில உங்களுடைய தக்வா எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறதையெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சந்திக்கிறாங்க ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொன்னாங்க, தாயார் அவர்களே, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் சந்திச்சு எனக்கும் உங்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடும்படி கேட்டுக்கிட்டு வர்றேன், அனுமதி தாங்க அப்படின்னு கேட்டாங்க. தாயாரும் அனுமதிச்சுட்டாங்க. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபிக்கு போறாங்க. மகரிபுடைய நேரம், தொழுகை நடந்து முடியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை விட்டு வெளியே வரல, அங்கே இருந்துட்டாங்க பள்ளிவாசல்லே. இஷாவுடைய நேரம் வருது, இஷா தொழுகையும் தொழுகுறாங்க, வெளியே வர்றாங்க. ஹுதைபா ரலியல்லாஹு பின்னாலேயே போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன் ஹாதா ஹுதைபா, யார் அது, ஹுதைபாவா அப்படின்னாங்க. ஹுதைபா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆமா யார சொல்லலாண்டு. அதுக்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மா ஹாஜத்துக்கு, என்ன வேலையா வந்தீங்க, உங்களுக்கு என்ன வேணும்
غفر الله لك ولي أمك அப்படினாங்க அல்லாஹ் உங்களையும் மன்னிக்கட்டும் உங்க தாயாரையும் மன்னிக்கட்டும் என்ன வேலையா வந்தீங்கங்கறாங்க திருமிதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் வந்ததே அதுக்கு தான் எனக்கும் தாயாருக்கும் மன்னிப்பு தேடுங்க சொல்ல தான் வந்தாங்க ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வேலையா வந்தீங்க கேட்டுட்டு வந்த நோக்கத்துக்கு துஆ செய்து விட்டார்கள் அப்படியானால் ஒருவர் வருகிறார் என்ன தேவைக்கா வருகிறார் அவருடைய உள்ளத்துல என்ன இருக்குது நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா பார்க்கறாங்க இது போன்ற ஹதீஸ் எல்லாம் தெரிஞ்ச பிறகுமா நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி தான் அப்படி சொல்றது இப்படி சொல்லலாமா நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆற்றல் எப்படி எல்லாம் இருக்கிறது ஏன் இப்ப விவகாரம் பண்ணனு நம்ம ஒண்ணு சொன்னாக்க அவங்க ஒண்ணு சொல்றது குரானை படிச்சா சரியா பிடிக்கிறது இல்ல ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டாரு டேய் உனக்கு முக்கணி தெரியுமா அப்படின்றாரு அவன் தெரிஞ்சா சொல்லணும் இல்ல தெரியலன்னா சொல்லணும் ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னான் தெரியும் சார் அப்படின்னா அப்ப சொல்றா அப்படின்னு கேட்டா அவன் சொன்னான் அகமது கனி ஷாஜஹான் கனி முகமது கனி அப்படிங்கிறான் அவன் தெருவுல உள்ள மூணு கனியும் சொல்லி முடிச்சுட்டான் என்னடா அவன் இப்படி மாத்தி மாத்தி சொல்றான் அப்படின்னு கேட்டா அதே போல சில பேர் இருக்கிறாங்க இந்த ஹிஸ்டரி அக்பரை தெரியும் எனக்கு ஹுமாயன தெரியும் எனக்கு ஷாஜஹான தெரியும் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாரு இவர் கேட்டாரு அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டரி தெரியும் சொல்லுங்க ஏன்னா அவருக்கு இங்க ஹிஸ்டரி என்ன சரித்திரங்கிற மீனிங் தெரியல இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல ஆசிரியரு மாணவர்கிட்ட சொன்னாரு கோபத்துல கெட் அவுட் அப்படின்ட்டாரு இதுதான் சாக்கடை எல்லாம் வெளியே ஓடி போயிட்டாங்க இவர் கெட் அவுட் இங்கிலீஷ்ல சொன்னாரு போனவனோட உள்ளுக்கு வாங்கடான்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ் தெரியல இவரும் வெளியே போயிட்டாரு வெளியே இருந்த பசங்கிட்ட போய் கட் அவுட் வெளியே இருந்தாலும் இப்படி சில பேர் தெரியாது ஆனா தெரிஞ்ச மாதிரி விவகாரம் பண்றது வஹாபியர் அப்படித்தான் அவங்க குர்ஆனும் தெரியாது ஹதீஸும் தெரியாது தமிழ் மொழியும் தெரியாது அதனாலதான நோம்புல கூட நம்ம எல்லாம் எப்படி நியத்து வைக்கிறோம் நாளை பிடிக்க அப்படின்னு நினைச்சு வைப்போம் அந்த காலத்து முன்னோர்கள் அப்படித்தான் சொல்லி தந்தாங்க இன்னைக்கு சில பேர் ரொம்ப சிந்திக்கிறாங்களாம் அவ்வா என்ன நாளைங்கிறீங்க அத மகரிப்பு வந்தவொடனே நாள் வந்துருச்சு இல்ல நமக்கு இஸ்லாமிய நாள் அப்ப இன்று பிடிக்கன்னு சொல்லணும் பிறகு தங்களுடைய மேதாவித்தனத்தை வெளிப்படுத்தி காட்டுறது ஆனா மேதாவி நாளைங்கிறதுக்கு அடுத்த நாள்ங்கிற அர்த்தம் இருக்குது பகல்ங்கிற அர்த்தம் இருக்குது நம்ம எல்லாம் நோன்பு வைக்கிறது பகல்ல தான் நைட்ல கிடையாது அதனாலதான் நாளை பிடிக்க பகலில் பிடிக்க அப்படின்னு அர்த்தம் ஊவ சொல்றாங்க அப்படி சொல்லாதீங்க இன்று பிடிக்க அப்ப இன்றுண்டா என்ன நைட்டை எடுக்கும் பகலை எடுக்கும் அப்ப நான் இரவிலும் நோன்பு வைக்கிறேன் பகலிலும் நோன்பு வைக்கிறேன் தப்பான அர்த்தம் வந்துடும் இந்த இவங்களுக்கு நம்ம முன்னோர்கள் வார்த்தையை சொன்னால் எவ்வளவு அற்பமா சொல்லி தருவாங்க அந்த போய் பாக்கட்டும் இந்த வஹாபிகள் எனக்கு என்ன தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிலது மட்டும் வச்சுமே விவகாரம் பண்றது நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஆற்றல் மிக்கவர்களா இருந்தார்கள் என்றால் அவருடைய பார்வை வானத்திற்கு மேலே செல்லும் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க அன்பு தோழர்களே விண்ணிலே இருக்கிற ஹவுதுல் கௌசர் தடாகத்தை இங்கிருந்து கொண்டே நான் பார்க்கிறேன் என்றார்கள் அப்படியானா வானத்தையும் கடந்து செல்கிறது அவருடைய பார்வை அதே போல நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் இரண்டு கபர்களுக்கு பக்கத்தில் போறாங்க சொன்னாங்க இந்த ரெண்டு கபர்களுக்குள்ளே இருப்பவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் இப்ப நம்மளால செய்ய முடியுமா கபருக்குவே போனோம் குறைக்கப்படுகிறது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதனாலதான் இன்றைக்கு கபர்கள் கூட நம்ம எல்லாம் செடியை நடுறோம்ல அதனாலதான் கபருக்கு மேல பூக்களை போடுறோம்ல அதனாலதான் ஏன்னா அந்த செடி பூக்கள் எல்லாம் தஸ்பீஹ் செய்யுது அதனுடைய பரக்கத்தால கபருக்குள்ள இருப்பவருக்கு நன்மை கிடைக்கிறது அது சாமானியராக இருந்தா அவருடைய பாவம் வந்து குறைக்கப்படும் அழிக்கப்படும் தண்டனை குறைக்கப்படும் நல்லடி யாரா இருக்கா வச்சுக்கிறோங்க வலிமாருடைய கபருக்கு கூட நம்ம போடுறோம் பூக்கள் எல்லாம் அவங்களுக்கு ஏன் போறோம் சொன்னா அந்த பூக்கள் தஸ்பீஹனால வலிமாருடைய தரஜா அந்தஸ்து உயர்த்தப்படும் அதனாலதான் நம்ம அதை செய்யறோம் அப்படிங்கறத நினைவு வைக்க வேண்டும் அதே போல பாருங்க நபிகள் நாம் சல்லல்லாஹு சொல்லும் தூங்குறான்னு வச்சுக்கிறங்களே அவருடைய ஒது முறியாது நம்ம எல்லாம் ஒது செஞ்சோம் படுத்து தூங்கணும் மரம் எந்திரிக்கிறோம் தொழுவன்னு இல்ல நான் தூங்குறது முன்னாலே ஒது செஞ்சிட்டேன் அந்த ஒது வச்சுக்கிட்டு நான் தொழுவ போறேன் அப்படி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எப்ப தூங்குனோமோ ஒது முறிஞ்சு போச்சு நம்முடைய நிலைமை ஆனா நபிகள் நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்தாலும் அவருடைய ஒது முறியாது இத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க நபி ஆண்டு வச்சுக்கிறங்களேன் அப்ப என்ன செய்வோம் இமாமுக்கு நேரா நிக்காம வலது பக்கமா போய் நிப்போம் பாத்திருப்பீங்க காரணம் என்ன கேட்டா இதுதான் சட்டம் இமாமுக்கு பின்னால மோமும் ஒரு நபர் இருந்தால்
இமாமுக்கு நேரா நிக்காம வலது பக்கமா தான் நிக்கணும். ஏன்? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடது பக்கம் நிக்கும் போது பிடிச்சு இழுத்து நேரா வைக்கல, வலது பக்கமா நிப்பாட்டினாங்க. இது இந்த இதன் அடிப்படையில தான் இமாம்கள் சட்டம் எடுத்திருக்காங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க, அப்புறம் உறங்கினாங்க, குரட்ட சத்தம் கேட்டுச்சு. நான் கேட்டேன், அதுக்கு பிறகு சுபூட நேரம் வந்துருச்சு, முதல் பாங்க சொன்னாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்யாமலேயே பள்ளிக்கு சென்றார்கள், சுபூ தொழுகையும் நிறைவேற்றினார்கள். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர், அவங்க தூங்கினாலும் அவர்களுடைய ஒது முடியாது. இத ஒரு கட்டத்துல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நேரடியாக கேட்கிறாங்க, அத்தனாம கபுல் அன் தூத்திர யார சூழல்லா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தூங்கி எழுந்து வித்திரை தொழுவுறீங்களா எப்படிங்கிறாங்க. ஏன்னா தூங்கினா ஒது முறிமுண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இத கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே இன்ன அயனைய தனாமானி, என்னுடைய இரண்டு கண்கள் உறங்கும், வலா யனாமு கல்பி, எனது கல்பு ஒரு காலும் உறங்காது. ஆகவே இந்த சட்டம் எனக்கு இல்ல உங்களுக்கு தான் அப்படின்னாங்க. இந்த ஹதீதும் புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா நபிமார்கள் தூக்கத்தில் காணுகின்ற கனவு கூட வகை இறை செய்தி. அப்ப அவங்க தூக்கமே வேற, ஏன் அவங்களுடைய கண்களே வேற. நம்ம எல்லாம் கனவுல பார்ப்போம், அதெல்லாம் இறை செய்தி நம்ம சொல்ல முடியுமா? நம்முடைய கனவுல என்னென்னமோலாம் வரும், ஆனா நபிமார்களுடைய கனவு அப்படிங்கறது வகை இறை செய்தி. ஆகவே அவருடைய கண்கள் வேற. அப்படி இருக்கும் போது அந்த நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரிதான் அப்ப நம்ம சொல்லலாமாங்க. ஆனா இதையெல்லாம் சொன்னாக்க புரிய மாட்டேங்குத. நம்ம ஒண்ணு இதையெல்லாம் ஹதீஸ் எடுத்து பார்த்தாக்கா வீம்பு பண்றது, சில வீம்புக்கான விவகாரம் பண்றது. சில பேர் அப்படித்தான் இருப்பாங்க, நல்லது சொல்லுவோம் அவருக்கு தெரியாது ஆனா வீம்பு பண்ணுவாரு. இந்த ஆன்மீகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆன்மாவை பற்றி பேசுகின்ற கலைக்கு ஆன்மீகம். ஒரு ஆட்ட ஏங்க உங்களுக்கு ஆன்மாண்டா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா அந்த ஆள் சொல்றாரு, ஆன்மாலாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆஸ்துமா தான் அப்படிங்கிறாரு. இப்படி சில பேரு. இன்னொரு ஆள் போய் இந்த சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும் அது உண்மையா அப்படி கேட்டதுக்கு அந்த ஆள் சொன்னாரு, அது என்னமோ எனக்கு தெரியாது, ஏன்னா நான் சிகரெட் பிடிச்சா புகை மட்டும் தான் வருது அப்படிங்கிறார் அந்த ஆளு. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. ஒரு ரெண்டு பையனும் பேசிக்கிட்டாங்க, அந்த பையன் இன்னொரு பையன் கேக்குறான், ஏண்டா உங்க வாப்பா வீட்டுல இருந்து போகும்போது செருப்பு போட்டுக்கிட்டு போவாரா, ஷூ போட்டுக்கிட்டு போவாரா? அவன் சொல்றான், அது என்ன எனக்கு தெரியாது, எங்க அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு போவாரா அப்படிங்கிறான். இப்படி நம்ம கேட்கறது ஒண்ணு சொல்றது ஒண்ணு. இந்த ஹதீஸுகள் ஆயத்துகள் எல்லாம் எடுத்து சொன்னாக்க ஏன் ஜீரணிக்க மாட்டேன்கிறார்கள் இந்த வஹாபிகள். அவங்களும் முன்னால புகாரில் இருக்கிறதா, முஸ்லீம் இருக்கிறதா, குர்ஆனில் இருக்கிறதா இப்படிதான் கேள்வி வச்சாங்க. நம்ம இப்ப என்ன செய்யறோம்? குர்ஆன்ல தான்பா இருக்குங்கிறோம், புகாரில தான் இருக்குங்கிறோம், முஸ்லீம்ல தான் இருக்குங்கிறோம். ஒப்புக்கொள்ள வேண்டியதானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தார்கள் அதை நாம் பார்க்கணும். இந்த உலகமே அவர்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு இருந்தது. எந்த ஒரு பொருளையும் கட்டளை போட முடியும், ஆணை போட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மழை இல்லை என்று வரும்போது சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்றாங்க, யார சொல்லலாம், மழை எங்களுக்கு வேணும், வறுமையில வாடுறோம் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யறாங்க, மழை பெய்கிறது வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை வரை மழை பெஞ்சிச்சு. சஹாபா பெருமக்கள் மறுபடியும் வேண்டுகோள் வைக்கிறாங்க, யார சொல்லலாம், முன்னால மழை இல்லாம கஷ்டப்பட்டோம், இப்ப மழையால கஷ்டப்படுறோம், மழையை நிறுத்துறதுக்கு துவா செய்யல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யறாங்க, மழையை நிற்கிறது. ஒரு வாரம் பெஞ்சுட்டு இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்துகிறார்கள் நிற்க வேண்டும் என்று நிற்கிறது. இந்த ஹதீஸ அறிவிக்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹரஜனா நம்ஷி பிஷம்ஸ், நாங்க ஜும்மா தொழிலை முடிச்சுபிட்டு வெயில்ல நடந்து போனோம் அப்படிங்கிறாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டது. ஒரு வாரம் பெய்தது, கையை உயர்த்தோட நிற்கிறது, வெயில் வந்து விட்டது, தொழுக முடியறதுக்குள்ள அப்படின்னா பாத்துக்கிறேங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெய்ய வேண்டும் என்கிறார்கள் பெய்கிறது, நிற்க வேண்டும் என்கிறார்கள் நிற்கிறது. அப்படியானால் வானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. இந்த மண்ணுக்கும் அவர்கள் கட்டை போட்டு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமானம் செஞ்சார் ஒரு ஆளு, அவர் வஹி எழுதுறவர் தான், அவர் அவமானப்படுத்தினாரு. யாரெல்லாம் உன்னை நினைவுல வைங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் யார் அவமானப்படுத்தினாலும் அவர்களுடைய ஈமான் பிடுங்கப்படும் என்பதை இப்ப நம்ம கண்ணார பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் தமிழகத்தில் இமாம்கள் தேவையில்லை, வலுமார்கள் தேவையில்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு கம்யூனிசவாதிகளாக மாறி நிற்கிறார்கள். பேரு அப்துல் காரு, அல்லா பிச்சை, ஆனா கம்யூனிசவாதி, இயற்கைவாதி, ஈமான் இல்லை, ஈமான் பிடுங்கப்பட்டு விட்டது. நம் கண்ணு முன்னால் எல்லாம் பாக்குறான். இபிலிஸுக்கு ஏன் ஈமான் போனிச்சு, அல்லாஹ் நான் வணங்க மாட்டேன்னு சொன்னாலயா போனிச்சு,
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மதிக்க மாட்டேன்டா அவனுடைய ஈமான் போச்சு. இன்னைக்கு நம் கண் முன்னால பாக்குறோம். அதனால் இளைஞர்களே யோசிங்க, அல்லாஹ்வுடைய நேசர்களை ஒரு காலம் அவமானப்படுத்தாதீர்கள். காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லிட்டான் ஹதீஸ் குதுசியிலே, மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்பி, என் நேசரை யாராவது பகைச்சுக்கிட்டா என்னோட சண்டைக்கு வாண்ட அல்லாஹ் கூப்பிடுறான். புகாரில பதிவு செய்யப்பட்டது. யாராவது அல்லாஹோட சண்டைக்கு போக முடியுமா? சண்டைக்கு போய் ஜெயிக்கத்தான் முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்படியானால் இறை நேசர்கள், இறை தூதர்களை நாம் மதிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஆள் அவமானப்படுத்துறாரு. அந்த காலத்துல முருத்தத்தான் போயிட்டாரு. ஏன்னா அவமானப்படுத்தினா இதுதானே. அப்ப சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல் அர்லா தக்குபலுங்க, இந்த மனிதரை இந்த மண் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்ட்டாங்க. இந்த ஹதீஸ் அனுசரதான் அறிவிக்கிறாங்க. இந்த மனிதர் எந்த ஊர்ல மோத்தா போனாரோ அந்த ஊர்ல அடக்க செஞ்ச பிறகு மறுபடியும் அந்த சடலம் மேல வந்து கிடக்குது. மறுபடியும் அடக்க செய்யறாங்க, அடுத்த நாள் மேல வந்து கிடக்குது. மறுபடியும் அடக்க செய்யறாங்க, மேல வந்து கிடக்குது. கடைசியில் அந்த சடலத்தை அப்படியே போட்டுட்டாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுக்கும் கட்டளை போடுவார்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுங்களும் ஹிஜ்ரத்து போகும்போது சுராக்கா பின்னால துரத்திக்கிட்டே போனார்ல, கண்டுபிடிச்சு விட்டாரு. பின்னால வந்து சொல்லி பரிசு வாங்கறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணுக்கு கட்டளை இட்டார்கள். சுராக்காவுடைய அந்த குதிரையை உள் வாங்கு பிடி என்று ஆணை போட்டாங்க. அப்படியே அந்த குதிரையுடைய கால்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளே புதையுண்டு போயின. எந்த அளவுக்கு தெரியுமா? அந்த குதிரனுடைய வயிறு இருக்குதுல, அது தரையோட சேர்ற அளவுக்கு கால் உழுக்கு போச்சு. இப்ப அவர் சொல்றாரு, துவா செய்யுங்க, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணுக்கு சொன்னார்கள், விடு என்று விட்டு விட்டது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப புரியுதா? நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாண்டு இந்த மண்ணுக்கும் கட்டளை போட முடியும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து வச்சான். அது மட்டுமா? அந்த மக்கத்து காவல்கள் சொன்னாங்க, நீங்க இறை தூதர் சொல்றீங்களே, அந்த மேல இருக்கிறதுல சந்திரன் அதை பிளந்து காட்டுங்களேன் அப்படின்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய விரலை காண்பித்து பிளக்க வேண்டும் என்றார்கள். பிளந்தது. இதன் ஷக்கல் கமர், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், கமர் அந்த சந்திரன் பிளந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்திரனுக்கு ஆணை போடுகிறார்கள், பிளக்க வேண்டும், பிளக்கிறது. எப்படிப்பட்ட அதிகாரம் பாத்தீங்களா? அது மட்டுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலையில ஈடுபட்டிருந்ததுனால அசர் தொழுக முடியல. சூரியன் வந்து மறைஞ்சு போச்சு. சூரியன் மறைஞ்சிட்டா அசர் தொழுக முடியல, கலாவா போயிடும். இப்ப நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த சூரியனுக்கு கட்டளை போடுகிறார்கள், திரும்பி வா என்று. திரும்பி வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒது செய்துவிட்டு அசரை தொழுதார்கள். தபுரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சூரியனுக்கும் கட்டளை போட முடியும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். நம்மளால முடியுமாங்க இதெல்லாம்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி நல்ல மாதிரினா எப்படி? இப்ப சுனாமி ஏற்பட்டுச்சு, நம்மள எவ்வளவு பயப்படுறோம்? நில அதிர்வு ஏற்படுது, எப்படி பயப்படுறோம்? வீட்டுக்குள்ள இருக்கும்போது நில அதிர்வு வந்துங்க, எல்லாம் வீட்டு விட்டு வெளியே வாங்க, இது நம்முடைய நிலைமை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்வாங்க? கட்டளை போடுவாங்க பூமிக்கு, அசையாதாங்க அசையாம நின்றும். அப்படிதான் ஒரு கட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க, உஸ்மான் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, நாலு பேர் உஹது மலையில நிக்கிறாங்க. உஹது மலை ஆடுது நில அதிர்வின் காரணத்தினால. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலைக்கு கட்டளை போடுகிறார்கள். சும்மா போடல, தங்களுடைய காலால ஒரு அடி அடிச்சு போறாங்க. காலால் அடிக்கிறார்கள், ஹதீஸில் வருகிறது. காலால் ஒரு அடி அடித்து உஸ்புத் உஹுத் உஹுதே அசையாது என்றார்கள். ஸ்டாப் ஆயிடுச்சு. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நம்மளால இப்படி எல்லாம் செய்ய முடியுமா? இப்படிப்பட்ட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நம்மள மாறி அப்படின்னு சொன்னா எப்படிங்க? அதான் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம சுன்ன ஜமாத்து கொள்கைகளை ஆழமா சொல்லிடணும். பிள்ளைகள் ரொம்ப திறமையானவர்களா இருக்கிறார். அந்த காலத்து உங்களுக்கு மாதிரி கிடையாது. இந்த காலத்து பிள்ளையெல்லாம் ரொம்ப தெளிவு. சும்மா ஒரு விஷயம் சொல்லுவோம், அப்படியே விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு திறமையானவங்களா தான் இருக்கிறாங்க. நம்ம தான் கொடுக்காம இருக்கிறோம். ஆனா சில பேர் ஏமாத்த பார்ப்போம். நம்ம சின்ன பிள்ளையோட ஏமாத்த முடியாத உதாரணத்து பாருங்க. ஒரு ஆளு தன்னுடைய மகனுக்கு மாத்திரை கொடுக்க நினைச்சாரு. ஆனா மாத்திரையை சாப்பிட்டாக்கா மாத்திரை கொடுத்தா கசக்குன்னு அவன் சாப்பிட மாட்டான். அதனால ஒரு ஐடியா பண்ணாரு. என்னன்னு கேட்டா, வாழைப்பழத்துல மாத்திரை வச்சு இந்தாடா வாழைப்பழத்தை சாப்பிடு அப்படின்றாரு. வாழைப்பழம் சாப்பிடும் மாத்திரை உள்ளுக்கு போயிரும்ல அப்படின்ட்டு அவன் சாப்பிட்டான். கேக்குறாரு, ஏ வாழைப்பழம் சாப்பிட்டியா அப்படின்றாரு. இவன் சொன்னா, வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டேன், உள்ளுக்கு ஒரு விதை இருந்து துப்பிட்டான் அப்படின்னு. அவன் அப்படியெல்லாம் அவனை ஏமாத்த முடியாது. இப்ப அந்த அளவுக்கு இதா இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போனாங்க. பெரியவங்களும் உஷாரா தான் இருக்கிறாங்க. பொண்ணு பார்க்க போனாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட, இந்தாங்க பொண்ணு பிடிச்சிருந்தாதான் உங்க வீட்டுல நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இந்த பாருங்க
பொண்ணு பிடிச்சிருச்சு நீங்க சொன்னாதான் நாங்க சமையலே ஆரம்பிப்போம் அது தெரியுமில்ல அப்படின்னாங்க. இப்படி எல்லாமே உஷாரா தான் இருக்கிறாங்க இந்த காலத்துல. இப்ப நமது பிள்ளைகளுக்கும் நம்முடைய மார்க்கத்தையும் சொல்லக்கூடாது, எல்லாம் தெளிவா தானே இருக்கிறான். நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லாததால் தான் பிற்காலத்துல சில இளைஞர்கள் மாற்றுப்பாதையில போய்விடுகிறார்கள் அறியாமின் காரணத்தினால. இந்த அப்பாவு இளைஞர்கள் அரபி தெரியாது, அரபி தெரியாததை தான் மூலதனமா வச்சுக்கிட்டாங்க வஹாபி முல்லாக்கள். இந்த வஹாபி ஆன்சாக்கள் இந்த இளைஞர்களுக்கு அரபி தெரியாதுல, சொல்றதான மார்க்கம் இது, ஒண்ணு வசதியா போச்சு. அதனாலதான் இளைஞர்களே, வஹாபி இளைஞர்களே, உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம், நீங்க சத்தியத்தை உணருங்கள். ஏன்னா நம்முடைய நோக்கம் என்ன? மறுமையில் வெற்றி. சுன்ன ஜமாத்துல மட்டும் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னா இந்த விளக்கத்தை அங்க தரவே மாட்டோம். யார் எப்படி போனா என்ன, நாங்க சரியா இருக்கணும் சொர்க்கத்துக்கு போயிருவோம் அப்படின்னு நினைச்சிருவோம். எங்களுக்கு அந்த எண்ணம் இல்ல, சுயநலம் எங்கிட்ட இல்ல. நாளை மறுமையிலே நாங்கள் மட்டுமல்ல நமது சகோதரர்கள் எல்லோரும் கை கோர்த்து கொண்டு சொர்க்கம் செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இது போன்ற மேடைகள் போட்டு இதே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உண்மை உணருங்க, மறுமையில் நாம வெள்ளருவோம். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னான்னு சொல்லி மறுமையுடைய வாழ்க்கை வீணடிச்சிடாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கு ஒரு தடவை தான் வருவோம், இன்னொரு தடவை அல்ல வைக்க போறது இல்ல. மறுமையில மாட்டிக்கிட்டு விழிக்கும் போது இறைவனே தெரியாதனமா இப்படி எல்லாம் நடந்துட்டேன், மறுபடியும் ஒரு தடவை எனக்கு உலகத்துக்கு அனுப்பி போய் சின்ன ஜமாத்து கொலையில இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாக்கா சரி சரி போப்பா அனுப்பி வைப்பா நல்லா விதாலா கிடையாது. இதுல என்ன, நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். பாருங்க இந்த இளைஞர்களை எல்லாம் எப்படிப்பட்ட நசிபையெல்லாம் இழக்க வைக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க. கூட்டு துவா இல்ல, ஒருவர் துவா செய்ய மற்றவர் ஆமீன் கூற இதான் கூட்டு துவாங்கிறோம். இது இல்ல, ஏன் இந்த தொழுது முடிச்சோன்னா ஏன் இந்த துவாலாம் செய்றீங்க, என்ன ஆதாரம் இப்படி கேட்கிறாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வெளியிலே எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்யலாம் அப்படிங்கறதுக்கு பல ஹதீஸ்ல சொல்லிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் சொல்றேன், லா யஜ்தமியு மலவும். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓர் இடத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடி, ஃபயதுஉ பாதுஹும், அவர்களில் ஒருவர் துஆ செய்கிறார், வயுஅம்மினுல் ஆகர், மற்றவர்கள் ஆமீன் கூறுகிறார்கள், இல்லா அஜாபஹமுல்லா, இறைவன் அந்த துவாவை உடனடியாக அங்கீகரிக்கிறான். ஹாக்கிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ அப்படியே நம்முடைய தொழுகையில் எடுத்து பாருங்க, அவர் கச்சிதமா பொருந்தும். ஏன், ஓரிடத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடி, பள்ளிக்கு தொழுகைக்காக ஓரிடத்தில் ஒன்று கூடிட்டோமா, அவர்களில் ஒருவர் துவா செய்ய, இமாம் துவா செய்யறாரா, மற்றவர்கள் ஆமீன் கூற, மோமின்கள் ஆமீன் கூறாமா, இல்ல அஜாபஹமுல்லா, அல்லாஹ் துவா அங்கீகரிக்கிறான். இப்ப இந்த ஹதீஸ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அமல்படுத்தப்படுகிறதா இல்லையா? ஒரு இடத்துல ஒன்று கூடி துவா செஞ்சு ஆமீன் சொல்லி அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை உருவாக்குகிற அருமையான ஒரு கூட்டு துவாவை இல்லை என்று சொல்லி இவங்க வேண்டும் அந்த வஹாபி ஆன்மிசாக்கள் தங்களுக்கு அந்த நசீபை எழுந்துகிட்டா பரவாயில்ல நம்ம விட்டுறலாம். ஆனா அப்பாவி இளைஞர்களையெல்லாம் அந்த நசீபை பெற முடியாம ஆக்கி விட்டாங்களே, அதான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது. துவா ஓதும் போது எவ்வளவு கேட்கிறோம், அல்லாஹ்வுத்த உடனே தருவான்ல, இப்படி எல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லி அந்த இளைஞர்கள் நன்மைகள் பெறுகிற வழியையே தடுக்கிறார்களே, அதற்கு தடை போடுகிறார்களே. இந்த ஆதங்கத்தில் தான் இப்படி சொல்றோம். இளைஞர்களே உண்மையை உணருங்க, சத்தியத்தின் பக்கம் வாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் செய்ய வேண்டும். அப்ப நம்ம ஒண்ணு சொன்னா மாத்தி வழங்க கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்றான் அப்படியே புரிங்க, ஏன் மாத்தி வழங்குறீங்க? அப்படித்தான் வரைக்கும் போச்சு. விரல் அசைத்தல இருந்து எல்லா விஷயத்திலையும் சமுதாயத்தில் இப்ப கூறு போட்டாங்க, பிளவெடுத்தா என்ன காரணம், தொழுகையில விரல ஆட்டினாங்க, வீட்டை ஆட்டினாங்க, அப்புறம் தெருவு ஆட்டினாங்க, அப்புறம் ஊர் ஆட்டினாங்க, நாட்டே ஆட்டுறாங்க, அப்படியே குழப்பமாகிட்டே இருக்கு. ஏன்னா எப்படி புரியணுமோ அப்படி புரியறது இல்ல. நம்ம சொல்றதுன்னா மாத்தி வழங்கிடுறது. ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்கிற மாணவன் கேள்வி கேட்டா இவன் கண்ணை மூடிக்கிறான், அப்புறம் கண்ணை இன்னொரு கேள்வி கேட்கிறாரு மர கண்ணை மூடிக்கிறான், அப்புறம் கேள்வி கேட்கிறாரு கண்ணை மூடுறான். இவர் கேட்டாரு என்னடா நான் உண்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம் கண்ண கண்ணை மூடிக்கிறதே என்னடா விஷயம். அவன் சொன்னான், இல்ல எங்க வாப்பா சொன்னாங்க வீட்டுல ஆசிரியர் கேள்வி கேட்டா திரு திருன்னு முழிக்க கூடாது அப்படின்னாங்க, அதனாலதான் கண்ணை மூடிக்கிறான் அப்படின்னு. அவன் திரு திருன்னு முழிக்கிறான் ஒழுங்கா பதில் சொல்லுடாங்கிற கருத்துல சொன்னாங்க. எக்ஸாம் ஆல ஒருத்த அப்படிதான் தூங்கிக்கிட்டே இருக்கிறான், சூப்பர்வைசர் போய் எழுப்பினாரு, என்னடா எல்லாம் எழுதுறாங்க நீ மட்டும் தூங்கிக்கிட்டே இருக்கிற, இல்ல வீட்டுல இருந்து வரும்போது எங்க பத்தவாப்பா சொன்னாங்க எக்ஸாம்ல கேக்குற கேள்விக்கு பதில் தரலன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காதா அப்படின்னாங்க, அதனால தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. இப்படி நம்ம ஒண்ணு சொன்னா இன்னொன்னு வழங்குறது, அல்லாஹ் குர்ஆன்ல ஒண்ணு சொல்லி இப்படி என்று விளக்குறான் அதை மாற்றி வழங்குறது. ஏன்னா அந்த வஹாபியல் குர்ஆன சொல்லுவாங்க, ஹதீத சொல்லுவாங்க, இது சொல்லிதான் இளைஞரும் ஏமாந்து போனாங்க. குர்ஆன்ல சொல்றாங்க நினைச்சாங்க, அட குர்ஆன தானே சொன்னாங்க, நம்பறதானே சொன்னாங்க, அர்த்தம் தப்பால சொல்லி இருக்கிறாங்க, அதுதான் நம்முடைய ஆதங்கம். ஹதீத சொன்னாங்க புகாரியும் பாக உடனே நம்பரை சொல்லுவாங்க 2331 சொல்ல தெரியும், ஆனா அந்த ஹதீதனுடைய அர்த்தத்தை தப்பா சொல்லிடுறது. அதனாலதான் சுன்னத் ஜமாத்தினர் எதை சொல்கிறார்களோ அதை கேளுங்கள். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எல்லா ஞானங்களையும் பெற்றவர்கள். எழுத படிக்க, ஆனா இன்னைக்கு கூட சில பேர் சொல்லுவாங்க, நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது, காரணம் அவங்க உம்மி நபி அப்படிம்பாங்க. உம்மி நபின்னா என்ன அர்த்தம்? எழுத படிக்க தேவையற்றவர் அப்படின்னு அர்த்தமே தவிர எழுத படிக்க தெரியாதவர் அர்த்தம் அல்ல. ஆனா நிறைய பேர் இப்படி தப்பா அர்த்தம் வைக்கிறாங்க. நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு படிக்க தெரியலன்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து காமிச்சாங்கல்ல, எக்கரண்டு மூணு தடவை சொல்றாங்க மானபிய காரின்னாங்க. மானபிய காரின் தெரியுமா அர்த்தம்? நான் ஓதும் நிலையில் இல்லைன்னு அர்த்தம். ஓத தெரியாது அப்படின்னு அர்த்தம் அல்ல. ஆனா இன்னைக்கு நிறைய பேரு மானபிய காரிங்கிற வாசகத்திற்கு எனக்கு ஓத தெரியாது என்று நபியில் நாம் சொல்லதான் சொன்னாங்க அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அதுக்கு அர்த்தம், ஒரு ஆள் என்ன பார்த்து அரபியில சொல்றாரு குல் சாப்பிடுங்கிறாரு, நான் சொல்றேன் மானபி ஆக்கில் சாப்பிடுற நிலையில நான் இல்லைங்க அப்படிங்கிறேன். உடனே அவர் சொல்றாரு ஆன் சாப்பிட சாப்பிட தெரியாதான் அப்படிங்கிறாரு. அப்படி அர்த்தம். என்ன பார்த்து ஒரு ஆளு இஷரபி ஷாய் சாயா குடிங்க அப்படிங்கிறாரு, நான் சொன்னேன் மானபி ஷாரி குடிக்கிற நிலையில நான் இல்லைண்ட, அவர் அர்த்தம் வைக்கிறாரு ஆலிம் சாவுக்கு சாயா குடிக்க தெரியாதான் அப்படிங்கிறாரு. அப்படி அதுக்கு அர்த்தம், குடிக்கும் நிலையில் இல்லைன்னு தான் அர்த்தம் வைக்கணும், அங்கே படிக்கும் நிலையில் நான் இல்லைன்னு தான் அங்க அர்த்தம். அதுதான் மூரம். ஏன்னா லா அத்ரி லா ஆரிஃப் லா ஆலம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாதான் எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அப்படியே சொன்னாங்க. சரி, மூணு தடவை கட்டி அணைச்சாங்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பிறகு எக்கரன்னு சொல்லும் பொழுது எக்கர பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் அப்படின்னு நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்க ஆரம்பிச்சாங்களா இல்லையா? அப்ப மூணு தடவை கட்டி அடிச்சு எப்படி படிக்க ஆரம்பிச்சாங்க? படிக்க தெரிய போய் தானே படிக்க ஆரம்பிச்சாங்க. யோசிக்க வேணாம். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உமர் ரலியல்லாஹு ஒரு ஏட்டை கொண்டு வர்றாங்க, அதை வாங்குறாங்க. நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கிறாங்க, கேட்டாங்க எங்க இருந்து? ஒரு யஹூதிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இது போன்ற ஏடுகளை எல்லாம் வாங்கி கொண்டு வராதீர்கள் என்று அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஏட்டை வாங்கி படிக்கிறார்கள் நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் படிக்க தெரியுதானங்க படிக்கிறாங்க. இப்ப நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்க தெரியும் சொல்லலாமா? ஐயோ, நமக்கு படிக்க தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்க தெரியாதா? நமக்கு இந்த உலகத்திலே பெற்ற எல்லா செல்வங்களும் அவங்க மூலமா தானே கிடைச்சிச்சு. நாம் பெறுகிற உணவாக இருக்கட்டும், நாம் உடுத்துகிற உடையாக இருக்கட்டும், நாம் இருக்கிற இடமாக இருக்கட்டும், நாம் சம்பாதிக்கிற செல்வமாக இருக்கட்டும், எல்லாம் நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா தானே நமக்கு கிடைக்குது. காரணம் அவங்க ரஹமத்தா இருக்கிறாங்கல்ல. அப்ப எழுத படிக்க நாம் தெரிஞ்சிருக்கிறோம், அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா யாரு மூலம் இது கிடைத்தது? யோசிச்சு பார்க்க வேணாம். சரி, நபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா வேதத்தை கொடுத்தான், சஹாபா பெருமக்களை கூப்பிட்டு இது எழுதுங்கன்னாங்க, சஹாபா பெருமக்கள் எழுதி வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்க தெரியலன்னு வச்சுக்கிறேங்க, நாம் சொன்னபடி இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு நபி எப்படி தெரிந்து கொள்வார்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் கொடுத்த அந்த வேதத்தை இந்த சமுதாயத்திற்கு நான் அமானிதமாக சரியாக ஒப்படைத்திருக்கிறேன் என்று ஒரு நபிக்கு எப்படி தெரியும்? படிக்க தெரியவில்லை. ஆனால் நான் சொன்ன எழுதினாங்க, அது எப்படி இருக்கு ஏது இருக்கு எனக்கு தெரியாது அப்படின்னா ஒரு நபியுடைய நிலைமை இப்படி இருக்கலாமா? இறைவனுடைய வேதம் சரியாக இந்த உம்மத்தினுக்கு சென்றிருக்கிறது என்கின்ற நம்பிக்கை ஒரு இறை தூதருக்கு இல்லாம போயிருமாங்க. சாதம் யோசிச்சு பார்த்தாலே தெரியுமே, இதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு தெளிவாக இருக்கிற விஷயத்தை கூட ஆனா சுன்ன ஜமாத்தினர் எல்லாம் எப்படி எல்லாம் மடக்கலான்னு பார்த்தாங்கல்ல. முன்னாலே எல்லாம் பாத்தீங்களாக்கா, தமிழ்நாட்டுல இந்த கலையக்காவலி வாதத்துக்கு முன்னால நாங்கள் அவர்களை துரத்துகிறோம் ஓடுகிறார்கள் பொய் சொல்றது, நாங்கள் சவாலுக்கு விடுகிறோம் வரமாட்டேன் என்கிறார்கள், அவர்களை பிடித்து எங்கள் எல்லாம் சொன்னாங்க. உட்கார வச்சோம் கலியக்கா விலையில ரெண்டு நாள் விவாதம், என்ன ஆனது? வெளியில முகங்காமிக்கல. இப்ப வஹாபிசத்தினுடைய முதுகெலும்பு உடைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திலே. இன்னைக்கு நாங்க கூப்பிடுறோம், என்ன அந்த ரெண்டு நாள் மட்டும் பேசுறீங்களா? இன்னும் பேச வேண்டியது இருக்கு, வாங்க வாங்கங்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நம்ம முன்னாலேலாம் வாதம் தயாரா தயாராண்டு, இப்ப நம்ம இளைஞர்கள்லாம் அந்த அவங்ககிட்ட போய் எங்க அசர் தயாரா இருக்க வரியலா அப்படின்னாங்க, வரமாட்டாங்க ஓடுறாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா சுண்ணஞ்ச மாத்திர திறமையானவர்கள் எதையும் எப்படியும் சமாளிப்பார்கள். அப்படிதான் சமாளிச்சோம், அப்படி இருக்கிறது எப்படி இருக்காங்க, எவ்வளவு அழகான பதில கொடுத்தோம், திறமை இருக்கிறது. இப்படிதான் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், அநியாயமா தான் மாட்டிக்கிட்டான். அரசர் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாரு, இவன் கொல்லப்பட வேண்டும் அப்படின்ட்டு. அவன் பார்த்து என்னடா அநியாயமா இருக்குது, நம்ம தப்பே பண்ணல இருந்தாலும் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாரு. கடைசியில ஒரு மன்னர் ஒரு சலுகை கொடுத்தாரு, என்னன்னு கேட்டா, அங்க இருந்து ஒரு ஆடு இருந்துச்சு, இந்த ஆட்டுல போய் நீ ஒரு கேள்வி கேளு, அந்த ஆடு பதில் சொல்லணும் அப்படின்னா நான் உன விட்டுறேன். இது நடக்கிற காரியமா? ஆட்டுல போய் கேள்வி கேட்டா பதில் சொல்லுமா? ஆனா அவன் வந்து திறமையானாலு, சுன்ன ஜமாத் மாதிரி திறமையானாலு, அந்த ஆட்டுக்கு முன்னால போனான். அவன் வேகமா சத்தம் போட்டான், ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்னன்னு வேகமா சத்தம் போட்டான். இந்த சத்தத்துல மேண்ட கத்தினுச்சுல பாத்தீங்களா, கேள்வி கேட்டான் பதில் சொல்லிச்சு அப்படின்னா ஏப்ரல் அடுத்த மே தானே, அதான் சமயோசித புத்தின்னு அர்த்தம். அங்க விவாதத்தில் அப்படிதான் நாங்க செஞ்சோம், என்னமோ விவகாரம் எதா இருந்தாலும் நாங்க செய்வோம். திறமையானவர்கள் சுன்ன ஜமாத்துல தான் இருக்கிறார்கள்.
ஏன்னா சில பேர் முன்னா ஒதுங்கி இருந்தாங்க, என்ன வித கல்சலையில இவங்ககிட்ட போய் என்னத பேசுறது வா அப்படிங்கறத ஒதுங்கிருந்தாங்க. நாங்க வந்து அதை உடைச்சி ஆகணும், இவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாதவங்க அப்படின்னு நிரூபித்து ஆகணுங்கிறதுனால உட்கார்ந்தோம். அல்லாஹ்வுதால வெற்றி அடைந்தோம், அல்லாஹ் வெற்றியை தந்தான் அதுல, அல்ஹம்துலில்லா. அதனால சத்திய பாதையிலே நாம் செல்ல வேண்டும், அதுதான் நமக்கு மறுமையிலே வெற்றி தரும். இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்வதற்கு அல்லாஹு தாலா நமக்கு நசீப தந்தான்னு சொன்னா அல்லாஹ் நம்ம நன்றி செலுத்தணும். இந்த உலகத்தை எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, ஆனா அல்லாஹ் சில பேருக்கு தானே இந்த வாய்ப்பு கொடுக்கறான், நமக்கு அல்லாஹ் தாலா தந்தான். இந்த ஊருக்கு இன்னைக்கு பாருங்க எவ்வளவு மலக்குமார் வரைய தந்திருக்கான் தெரியுமா, எத்தனை தடவை செலவாத்தி சொல்லியிருக்கிறோம், மலக்குமார்கள் எல்லாம் புடைசூழ நிற்கிறார்கள் இந்த ஊர்ல. இன்னைக்கு சல்லல்லாஹு அலைஹி தர்பார்ல இந்த ஊர் எடுத்துக்காட்டப்படுகிறது. கல்முனையிலே இவ்வளவு பிரம்மாண்டமான உங்களை புகழ்ந்த மிகப்பெரிய விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று நபியே நாம் சல்லல்லாஹு அலைஹி தர்பார்ல இந்த ஊர் மக்களை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம், ஒன்னு நினைவுல வைங்க, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நம்ம புகழ்றதுனால அவங்களுடைய புகழ் மேல இனிமே உயருதுங்கிறது அல்ல. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான், வரஃபானா லகதிக்ர, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்கள் புகழை நாம் உயர்த்தி விட்டோங்கிறான். அல்லாஹ் உயர்த்துக்கு பின்னால் நம்ம போய் உயர்த்த போறோமா? அப்ப நம்ம ஏன் இதெல்லாம் செய்யறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து நாம் நமக்கு புகழை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தான். அதனாலதான் இப்ப நம்ம செய்யறோம். இப்போ அத்தர் இருக்குது, மணக்குது, அது ஆடையில பூசனா ஆடை மணக்கும், பூசலன்னு வச்சுக்கிறேங்க, ஆடைக்கும் மனம் இல்லை ஆனால் அத்தரில் இருக்கிற மனம் அதில் இருந்து கொண்டுதான் இருக்கும். சந்தனம் மணக்கிறது, ஒருவன் அவனுடைய உடலிலே பூசிக்கொள்கிறான், அவனுடைய உடல் மணக்கிறது. அவன் பூசலன்னு வச்சுக்கிறேங்க, அவனுடைய உடலுக்கு மனம் இல்லை ஆனா சந்தனத்தில் இருக்கக்கூடிய மனம் இருந்து கொண்டுதான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகழுக்குரியவர்கள், அவங்கள நாம புகழ்றோம், நாம் புகழ் அடைகிறோம். நாம புகழ் இல்லன்னு வச்சுக்கிறோங்க, நமக்கு புகழ் இல்லை ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான புகழ் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே நம்மை நாம் உயர்த்திக்கொள்ள, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ள, அவருடைய திருக்கையால் ஹவுதுல் கௌசர் தடாகத்திலிருந்து தண்ணீர் வாங்கி அருந்துவதற்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பேற்றினை நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த ஊர் மக்களுடைய உற்சாகம், அவர்களுடைய உழைப்பு, அவருடைய ஆர்வம், இதையெல்லாம் பார்த்து மெய்மறந்து போறேன், மெய் சிலிர்த்து போறேன். அல்லாஹு தாலா இந்த ஊர் மக்களை சுன்ன ஜமாத்து கொள்கையிலே பிடிப்புள்ளவர்களாக தேர்வு செய்வானாக. இந்த ஊர் மக்களுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அவருடைய வியாபாரத்திலே பரக்கத்தையும் நோயில்லாத வாழ்வையும் அல்லாஹு தாலா கொடுத்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்லாஹ் மாத்திரம்தான், அல்லாஹ் இருக்கின்ற போது அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன், அல்லாஹ்வை தவிர சக்தி உள்ளவன் எவனுமே கிடையாது. அப்படி இருக்கின்ற போது ஏன் நீங்கள் நபிமார்களையும் வலிமார்களையும் அழைத்து அழைத்து உதவிக்கு அழைக்க வேண்டும், அல்லாஹ் செவிடனா அல்லாஹ் குருடனா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்புகின்றார்களாம். எனவே வலிமார்களை நாங்கள் உதவிக்கு அழைத்து அல்லாவிடம் சமப்படுத்துவது ஷிர்கை கொண்டல்லவா சேர்த்துவிடும் என்று கேட்கிறார்கள். இதுக்கு நீங்கள் பல முறை பதிலளித்ததை நாங்கள் பல ஊடகங்கள் வாயிலாக அறிந்தாலும் இந்த சபையிலும் இதற்கான விடையினை நீங்கள் தெளிவுபட தர வேண்டும் என்று இந்த மக்கள் கேட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு இந்த கேள்விக்கு மாத்திரம் அவர்கள் பதிலளிப்பார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, வலிமார்கள்ட்ட போய் கேட்கும் பொழுது ஏன் அல்லாவுக்கு இருக்கிறான்ல அவன்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, ஏன் இறை நேசல்கிட்ட போய் கேட்கறீங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறார்களே, உண்மையிலேயே இறைவன் அல்லாதவர்கள் சொன்னா இறை நேசர்கள் மட்டும்தானா? இவங்க என்ன செய்யணும், யாரு எவர்கிட்ட எந்த உதவியை கேட்டாலும் போய் சொல்லணும், ஏன்பா இவர்கிட்ட போய் கேட்கற அல்லா இருக்கிறான்ல அப்படிங்கணும். ஒரு ஆள் கடன் தேவைப்பட்டுச்சு, ஒரு ஆட்ட போய் கொஞ்சம் கடன் தாங்க 100 ரூபாங்கிறாரு, அவரை போய் பிடிக்கணும், அல்லா இருக்கிறான்ல அல்லாதான் உதவி செய்யறான், ஏன் இவர்கிட்ட போய் கேட்கற அப்படின்னு இந்த வஹாபிகள் கேட்கணும். அப்பதான் தௌஹீதுல கரெக்டா இருக்கா அர்த்தம். ஒரு ஆள் காய்ச்சல் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போறாரு, இந்த வஹாபி என்ன செய்ய, அவரை போய் பிடிச்சி காய்ச்சல் வந்துருச்சுல சுகம் கொடுக்கறது யாரு, அல்லா தானே, ஏன் டாக்டர்கிட்ட போற அப்படி கேட்கணும் இந்த வஹாபிகள். ஆனா கேட்கறது இல்ல. இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது இந்த வஹாபிகளுடைய ஈமானுடைய நிலைய, உண்மையிலேயே அல்லாட்ட தான் கேட்கணும், வேற யார்ட்டும் கேட்கணும் சொன்னா, யார் இப்ப ஒரு ஆள் போய் மனைவிட்ட போய் சாப்பாடு கேட்டாலும் இவர் கேட்கணும், ஏன் மனைவிட்டு போய் சாப்பாடு கேட்கற, ரிஸ்க்கு தர்றது அல்லாவுல அப்படின்னு போய் பிடிக்கணும். ஆனா உன் என்ன செய்வ, அந்த வஹாபி என்ன செய்யறது தெரியுமில, அவளுக்கு சாப்பாடு தேவையா மனைவிட்ட போய் கேட்டுக்கிறது, அம்மாட்ட போய் கேட்டுக்கிறது, அதே போல காசு தேவையா ஒரு தெரிஞ்ச வீட்டை போய் காசு தாங்கன கேட்டுக்கிறது, காய்ச்சல் வந்துருச்சா டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுக்கிறது மருந்து போட்டுக்கிறது, இவ்வளவும் பண்ணி அல்லாவு போல மறந்துடுறது. இந்த வஹாபிகள் அல்லாவு போல மறந்துடுவாங்க. நீங்க வலிமார்கள்ட்ட போய் உதவி கேட்கும் போது மட்டும்தான் இந்த வஹாபியர் வந்து அல்லாஹ் அப்படியே இழுத்து கொடு கொண்டு வருவாங்க. அல்லாஹ் இருக்க எங்க போய் கேட்கறீங்க, அப்ப மட்டும்தான் அல்லாவோட யாவுமே வரும் உங்களுக்கு. உண்மையிலே அல்லாவோட யாவம் வந்தா எதுவா இருந்தாலும் நல்லதான் கேட்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த வஹாபிகள் மதரசாக்கள் நடத்தக்கூடாது. ஏன், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அல்லாஹ் தான் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறான், குர்ஆன் சொல்லிட்டான். எனவே இந்த வஹாபிகள்லாம் தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மார்சாக்கு அனுப்பக்கூடாது. ஏன், மார்சாவில் அல்லாவா இருக்கிறாங்க, ஆசிரியர் ஹசரத் அல்லாவா, அல்லாவில குரான கட்டுக் கொடுக்கறாங்க. என்ன செய்யணும், நீ இங்கே இரு அல்லா கட்டுக் கொடுப்பான்னு பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஆனா அதையெல்லாம் சொல்றது இல்ல, பள்ளிக்கு போக குரான ஓதிட்டுவாங்கிறது. அப்ப இதுல என்ன நிலையில இருக்கிறாங்க, அறகுறை புரிதல்ல இருக்கிறாங்க. ஒன்னு நினைவுல வைங்க, நம்முடைய ஈமான நம்பிக்கை என்ன தெரியுமில, நமக்கு எது செய்தாலும் இறைவன் தான் செய்கிறான், நம்முடைய நம்பிக்கை அதுதான். நடப்பது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அல்லாதான் செய்கிறான் என்பது நம்முடைய நம்பிக்கை. அப்ப இந்த உலகத்தில் நம்ம உதவி எல்லாம் கேட்கிறோமே அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் டைரக்டா நமக்கு எதுவும் செய்யறதில்லை, அடியார் மூலமாக செய்யறான் அப்படிங்கறதுனாலதான். எப்படி இந்த நமக்கு மத்தியில் இருக்கிறாங்கல்ல மக்கள், அவங்க மூலமா நமக்கு ஹெல்ப் பண்றான்ல அல்லாஹ், அந்த மாதிரி நம்முடைய பார்வைக்கு மறந்து விட்ட அடியார்கள் மூலமாகவும் உதவி செய்கிறான். நமக்கு உதவி செய்பவன் யார், அல்லாஹ் தான். இந்த வஹாபியருடைய ஈமான் வந்து ஆட்டம் கண்டு போனது. அவங்ககிட்ட வஹாபிட போய் கேளுங்க, ஏன்பா அல்லாஹ் அல்லாதவங்க உதவி கேட்க கூடாங்கிறீல்ல, அப்ப ஏன் நீ உயிரா உள்ளவங்ககிட்ட எல்லாம் உதவி கேட்கறன்னு கேளுங்க, உடனே ஒரு விளக்கம் தருவாங்க, இவங்க எல்லாம் உயிரா இருக்கிறாங்க அதனால முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வஹாபிகள்லாம். இதுதான் தவறு, ஈமானுடைய வீக் பலவீனம். உயிரா இல்லவங்களை போய் முடியும் சொல்லலாமா, முடியும் என்பது இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், அன்னல் குவ்வத்தை லில்லாஹி ஜமீஆ, ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் ஒருவனுக்கு தான் முடியும் பொழுது உயிரா உள்ளவங்கனால முடியுது, அதனால கேட்கிறோம் என்று இந்த வஹாபிகள் சொன்னால், உயிரா இருக்க மனிதர்களை எல்லாம் அல்லாங்கிற நிலைக்கு உயர்த்துகிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஷிர்க்கு, வஹாபிகள் ஷிர்க்கு செஞ்சுட்டு தௌஹீதுக்கு நம்ம பார்த்து ஷிர்க்குங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம், உயிரா இருக்கிற மக்களாலும் முடியாது, இறை நேசர்களாலும் முடியாது, முடியும் என்பது இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான். எவ்வளவு எப்படிப்பட்ட தௌஹீத் நம்ம இருக்கணும் பாத்துக்கிறோங்க, அல்லா ஒருவனுக்கு முடியும், வேற யாருனாலும் முடியாது. அந்த அல்லா உயிரா இருக்கிற நமக்கு மத்தியில் இருக்கிற மனிதர் மூலமா உதவி செய்யறான்ல, அந்த மாதிரி இறை நேசர்கள் மூலமாகவும் உதவி செய்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லா தான் உதவி செய்யறான். அப்படி உதவி செய்ய முடியுமா, முடியும், ஆதாரம் இருக்குது. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜுக்கு போனாங்க,
ஐம்பது நேரத்துலயும் வாங்கிட்டு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் திருப்பி அனுப்புறாங்க, இந்த ஐம்பது நேரத்திலேயே உங்க உம்மத்தினர் செய்ய மாட்டாங்க, போய் குறைச்சிக்கிட்டு வாங்கன்னு. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப போறாங்க, பத்து குறைக்கிறாங்க, மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அனுப்புறாங்க, இன்னொரு பத்து, இப்படியா குறைச்சி கடைசியில் அஞ்சுல வந்து நிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதே உங்க உம்மத்தினர்கள் சரியா செய்ய மாட்டாங்க, போய் குறைச்சிக்கிட்டு வாங்கன்னு. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு மேல எனக்கு திருப்பி போய் கேட்க வெக்கமா இருக்கும் வந்துடுறாங்க. ஏன்னா நம்முடைய நிலைமை மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனால இந்த அஞ்சையும் போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திருப்பி அனுப்பி ஐம்பது நேர தொழுகைய அஞ்சாக குறைச்சி நமக்கு உதவி செய்தது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உதவி செஞ்ச நேரத்துல இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களா? இந்த உலகத்துல மறைஞ்சு போனவங்களா? இந்த உலகத்துல மறைஞ்சு போனவங்க. இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போன ஒரு நபி நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. இது புகாரில முஸ்லிம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில இந்த வஹாபி எல்லாம் என்ன செய்யணும், இல்ல மறைந்து போன இறை தூதர்களால் உதவி செய்ய முடியாது அப்படி சொன்னால் ஷிர்க் என்று சொன்னால், இன்றிலிருந்து இந்த வஹாபிகள் எல்லாம் ஐம்பது நேர தொழுகையை தொழட்டும், அஞ்சு நேரம் தொழுக கூடாது. ஏன்? இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமா கிடைச்ச உதவியில மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்ய முடியாது சொல்வ ஷிர்க், ஆனா அவங்க குறைச்சாங்கல்ல அஞ்சு வக்த, அது மட்டும் அங்க எடுத்துக்கிறோம். அது என்னது என்னங்கிற உண்மையிலே இருக்குன்னா ஐம்பது நேரம் தொழுகை தொழுவட்டும் அல்லது உதவி செய்ய முடியுங்கிறத ஒப்புக்கொள்ளணும். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச உதவி தான் இது. அடுத்து பாருங்க, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபா பெருமக்கள் முறையிட்ட வச்சிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல கடுமையான பஞ்சகாலம். பிலால் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு போறாங்க. இஸ்தஸ்கீல் உம்மத்துக்கு யார சொல்லல்லா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்க உம்மத்தினர்லாம் மழை இல்லாம கஷ்டப்படுறாங்க, மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்க சொல்லிட்டு வர்றாங்க. அது போன்று மழை பொழிந்தது. இப்னு அபி ஷைபா ஹதீது கிதாப்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தனக்கு தேவை என்று வருகின்ற போது ஒரு சஹாபி, பிரபலியமான சஹாபி, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு போய் யார சொல்லலாம்னு கூப்பிடுறாங்க, தங்களுடைய தேவையை முன் வைக்கிறாங்க. அவங்க தேவையை முன் வச்ச மாதிரி மழையும் பொழிந்தது அப்படின்னு சொன்னா, மார்க்கத்துல இதுவெல்லாம் கூடுங்க போய் தானங்க, இல்ல இப்படி இறை தூதரெல்லாம் கேட்க கூடாது, வழிமாட்டெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொன்னா ஒரு சஹாபி செஞ்சிருப்பாங்களா? இஸ்லாம்ங்கிறது 1400 வருஷத்துக்கு பின்னாலே இல்லங்க நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா சஹாபா பெருமக்கள்னா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால மண்டிகிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள் அல்லவா? சஹாபிகளுக்கு தெரியாத மார்க்கம் இந்த வஹாபிகளுக்கு தெரிந்து விட்டதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த சஹாபிகள் செய்து காட்டியிருக்கிறார்கள். மார்க்கத்தில் கூடுங்க போய் தான் ஒரு சஹாபி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நம்முடைய நம்பிக்கை என்ன? இறைவன் செய்கிறாங்கிறதான். இந்த வஹாபிகள் சொல்ற மாதிரி அல்லாவாலும் முடியும், உயிரா இருக்கிற மனிதர்களாலும் முடியும் அப்படிங்கறதில்ல. இது பச்சை ஷிர்க். உயிரா இருக்கிற மனிதர்களால் முடியும் என்று சொன்னால் உயிரா இருக்கிற மனிதர்களை எல்லாம் இந்த வஹாபிகள் அல்லாவாக மாட்டுகிறார்கள். நம்ம சொல்ற அல்லாஹ் ஒருவனுக்கு தான் முடியும், வேற யாருக்கும் முடியாதுங்கிறோம். அந்த அல்லாஹ் யாரை கொண்டு உதவி செய்வான்? நம்மளை போன்ற உயிரா இருக்கிற மனிதர் மூலமாக, நம்முடைய பார்வை விட்டு மறைந்திருக்கிற இறை நேசர் மூலமாக அல்லாஹ் உதவி செய்வான். நம்ம மறைஞ்சிருக்கிறேன்னு தான் சொல்லணும் நல்லடியார் விஷயத்துல. ஏன்னா அவங்க மறைஞ்சிருக்கிறாங்க, ஹயாத்தா இருக்கிறாங்க. நபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸக், அல்லாஹுடைய நபி ஹயாத்தா இருக்கிறாங்க, இறைவனா ரிசுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறாங்க. இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே செய்பவன் இறைவன், தன் அடியார் மூலமா செய்கிறான். அப்படி மறைந்து போன இறை நேசர்கள் உதவி செய்ய முடியும் என்பதற்கு ஹதீதில் இருக்கிறது. இறந்து போனவர்களும் உதவி கேட்கலாம் என்பதற்கும் ஹதீஸ் இருக்கிறது. அந்த ரெண்டையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த வகையிலே இது மார்க்கத்திலே ஆகமான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்வோம்.